ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டவுடன் நெஞ்சு எறிவதை போக்க இதை சாப்பிடுங்க. வாங்க நீ கதை பற்றி பார்க்கலாம். வயிற்று வலிக்கான பொதுவான காரணங்களில் ஒன்று அதிகப்படியான வயிற்று அமிலம். இது இரைப்பை வலி என அழைக்கப்படுகிறது. அடிவயிற்றில் லேசானது முதல் கடுமையானது வரை இருக்கலாம். வயிறு உபசம், அஜீரணம், பசி, குமட்டல் அல்லது வாந்தி எடுத்தாலும் அதிகம் சாப்பிட முடியாமை போன்றவை இதன் அறிகுறிகளாகும். இரைப்பை வலிக்கு முக்கிய காரணங்கள்: வேகமாக சாப்பிடுவது, காற்றோட்டமான பானங்கள் மற்றும் வறுத்த உணவுகள், அதிக மாவுச்சத்து மற்றும் கரையாத நார்ச்சத்து உணவுகளாகும். ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாவில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டால் வயிற்று வலி தோன்றும். சில உணவுகளை சாப்பிடுவது மற்றும் சில உணவுகளை தவிர்ப்பது இரைப்பை வலி அறிகுறிகளை குறைக்கும். அவை என்னென்ன உணவுகள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். முதலில் தயிர். தயிர் நல்ல பாக்டீரியாக்களின் சிறந்த மூலமாகும். மேலும் இது செரிமானத்திற்கு ஒரு சிறந்த உதவியாகும். தயிர் தண்ணீரில் கலந்து புத்துணர்ச்சியூட்டும் பானமாக எடுத்துக்கொள்ளலாம். சிறந்த முடிவுகளுக்கு வறுத்த சீரகம் மற்றும் கருப்பு உப்பு சேர்த்து குடிக்கவும். இதை ஆப்பிளுடன் கூட சாப்பிடலாம். இரைப்பை வலி வராமல் தடுக்க இதுவே சிறந்த தீர்வாகும். அடுத்ததாக மூலிகை தேநீர். மூலிகை தேநீர் பல மருத்துவ குணங்களை கொண்ட தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அவை சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு சேர்மங்களால் நிரம்பியிருப்பதால் மூலிகை தேநீர் செரிமானத்தை சீராக உதவுகிறது. இரைப்பை பிரச்சனைகளால் ஏற்படும் வலியையும் குறைக்கிறது. சில பிரபலமான மூலிகை டீகளில் இஞ்சி, மிளகு கீரை, கெமோமில் மற்றும் எலுமிச்சை தேநீர் ஆகியவை அடங்கும். அடுத்ததாக பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரக விதைகள் இரைப்பை வலிக்கு சிறந்த தீர்வாகும். இந்தியாவில் செரிமானத்தை மேம்படுத்த உணவுக்கு பிறகு மென்று சாப்பிடுவது வழக்கம். அவை இரைப்பை சுரப்பை தூண்டும், உணவு துகள்களின் செரிமானத்தை சீராக்க உதவும் மற்றும் அஜீரணம், மலச்சிக்கலின் அறிகுறிகளை எளிதாக்கும். அடுத்ததாக ஆப்பிள் சாறு. ஆப்பிள் சிடர் வினிகர் கீழ்வாதத்தில் ஒரு அமில நுண்ணிய சூழலை வழங்குகிறது மற்றும் செரிமான நொதிகளின் தொகுப்பையுமே செயல்படுத்துகிறது. இது செரிமானத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் வலி, வீக்கம், இரைப்பை பிரச்சனைகளின் பிற அறிகுறிகளையும் குறைக்கிறது. 2 டேபிள்ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகரை 1 கிளாஸ் தண்ணீரில் கலந்து சாப்பிட்டால் வயிற்று வலி நீங்கும். அடுத்ததாக கிராம்பு. கிராம்பு வீக்கம், இரைப்பை வலி, வாயு மற்றும் மலச்சிக்கல் ஆகியவற்றிற்கு ஒரு பாரம்பரிய தீர்வாகும். ஏலக்காய் சாப்பிட்ட பிறகு கிராம்புகளை மென்று சாப்பிடுவது அல்லது 1 டீஸ்பூன் கிராம்பு பொடியை உட்கொள்வது செரிமான அமிலங்களை வெளியேற்றுகிறது, அமிலத்தன்மையையும் தடுக்கிறது மற்றும் உடலில் உள்ள அதிகப்படியான வாயுவையுமே சுரக்கிறது. அடுத்ததாக நட்ஸ் மற்றும் விதைகள், பருப்பு வகைகள், பெரி, பச்சை காய்கறிகள் போன்ற நார்ச்சத்துள்ள உணவுகள் முழு செரிமான அமைப்புக்கும் நன்மை பயக்கும் மற்றும் இரைப்பை வலியை எதிர்த்து போராட உதவுகிறது. இரைப்பை ஆரோக்கியத்திற்கு ப்ரொக்கோலி மிகவும் முக்கியமானது. நார்ச்சத்துக்கான நல்ல ஆதாரமாக இருப்பதை தவிர இதில் அதிக அளவு சல்ஃபோஹ்ரோம் உள்ளது. இது ஹைஃப்ளோரியில் அதிகமாக உள்ளது. ஃபைலோரி என்பது வயிற்று பிரச்சனைகளை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கும் ஒரு கலவையாகும். அடுத்ததாக வெஜிடபிள் ஜூஸ். இரைப்பை வலி உள்ளவர்களுக்கு பழச்சாறுகள் பரிந்துரைக்கப்படவில்லை என்றாலும் சில வெஜிடபிள் ஜூஸ் மற்றும் ஸ்மூத்திக்கள் அதை குணப்படுத்த உதவும். உதாரணமாக உருளைக்கிழங்கு ஜூஸ் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளது மற்றும் வயிற்று வலியை நீக்குகிறது. பூசணி சாறுமே இரைப்பை அமிலத்தன்மையை குறைக்கிறது மற்றும் வயிற்று புறணி விரைவாக குணமடையவும் உதவுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.